Check check mic test 1 2 3 1 2 3 அன்புடையே கதை ஒன்று கண்டோ அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பீ அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவன் கள்ள வித்தோ மண்ண வித்தோ சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான் ஓட்டு போடும் மதி கெட்ட ஆட்டு மந்த நாம தான் நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல காட்டி இழிக்கிறோம் 100 கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க 1,00,000 கோடி ஊழல் செஞ்சு ஆட்டைய போட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியிருக்கு. அரசாங்க கஜானாவில் இருக்கும் பணத்தை எல்லாம் தன்னுடைய சம்பந்திக்கும் சம்பந்தியின் சம்பந்திக்கும் கொள்ளையடித்து படைமாற்றம் செய்கிற குடும்ப கான்ட்ராக்டர் தான் பழனிசாமி. தனது குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கவே முதலமைச்சர் பதவியையும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பதவியையும் கடந்த 10 ஆண்டு காலமாக அவரே வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை பாழாக்கி பகல் கொள்ளைக்காரர் தான் பழனிசாமி அவர்கள் என்பதை மறந்துடாதீங்க. உறவினருக்கு டெண்டர் கொடுத்தான் சொல்றாரு. என்னுடைய உறவினருக்கு நான் டெண்டர் கொடுத்தேன்னா திமுக ஆட்சியில உறவினர் சொல்றாருல அவருக்கு 8 டெண்டர் கொடுத்திருக்காரு. 1 டெண்டர் 2 டெண்டர் 8 டெண்டர் வாக்ஸ் டெண்டர் ஷெட்யூல்ல கொடுத்து வாக்ஸ்ல போட்டுக்கிறார். நாங்க அப்படியே பண்ணோம். படிச்சு பார்த்து பேசுங்க. நீ ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்க, ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்க, எதை சொல்லணும் அதை கரெக்டா சொல்லணும். முதலமைச்சர் மேலையும் அவரோட அமைச்சரவை சகாக்கள் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின். கஜானாவை சுரண்டி காலி செஞ்சு கிட்டத்தட்ட 6,00,000 கோடி ரூபாய் கடனை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பதிலடி கொடுத்துட்டு வர முதலமைச்சர் ஸ்டாலின் மேலையும் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலையும் இருக்கிற ஊழல் வழக்குகளை பற்றியும் புகார்களை பற்றியும் பட்டியல் போட ஆரம்பிச்சிட்டாரு. நம்முடைய அமைச்சர்கள் மீது கிட்டத்தட்ட எத்தனை வழக்குகள் இருக்கு தெரியுமா? 13 முன்னாள் திமுக அமைச்சர் மீது வழக்கு இருக்குது. ஐ பெரியசாமி 9 வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. கொல்முடி 3 வழக்கு நிலுவையில் இருக்குது. கே நேரு 2 வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. நீதிமன்றத்துக்கு போய் ஆஜராக வேண்டும். அதிமுக அமைச்சர்கள் கழிவுக்கு போகணும். உங்க அமைச்சர்கள் தான் கழிவுக்கு போகணும். உங்களை முன்னாள் திமுக அமைச்சர் தான் வழக்கு இருக்குது. நான் நிரூபிச்சுட்டா நீங்க அரசியலை விட்டு ஒதுங்குங்க. அது ஒரு பக்கம். நீங்க அரசியலை விட்டு ஒதுங்கிட்டு இதுல தப்பிச்சு எல்லாம் நினைக்காதீங்க. சட்டத்தின் முன்னால நிக்க வச்சு அதற்குரிய தண்டனையை வாங்கி தர்றதா, அந்த தண்டனையை வாங்கி தர்ற பொறுப்பு தான் இந்த ஸ்டாலின் செய்ய போறான். கவலைப்படாதீங்க. புதிய தலைமைச் செயலர் சட்டமன்றத்தோட கட்டுனாங்க. அதுக்கு 200 கோடியில் டெண்டர் விட்டாங்க. கொடுத்தது எவ்வளவு? 430 கோடி கொடுத்தது. 430 கோடி அது ஊழல் வழக்கு போட்டா தடையாணி நினைச்சிருக்க. நீ அந்த தடையாணி நீக்கு. நாங்க விசாரிக்கிறோம். ஊழல் தெரிஞ்சிருக்கல. 200 கோடி கொடுத்து 430 கோடி வாங்கி ஏற்று ஸ்டாலின் அவர்களே மறுக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, இப்ப அவர் கேஸ் போட்டு சொல்றாருல டிஎன்ஆர்சி ஃபேஸ் 1 அவரோட முன்னேற்ற கழக ஆட்சியில துவங்கப்பட்டது. அப்பொழுது 4 டெண்டர் வச்சாங்க. அந்த 4 டெண்டர்ல டெண்டர் விட்டதோட 72% கூடுதலா பணம் கொடுத்துருக்கிறாங்க. 300 கோடிக்கு டெண்டர் விட்டுட்டு 510 கோடி கொடுத்துருக்கிறாங்க. அது வந்துட்டு இருக்கு. இவர்களை நோண்ட போய் அவங்க மாறிட்டாங்க. அதையெல்லாம் நாங்க விட்டுருவோமா?
எதுவுமே படிக்காத யாரை எழுது கொடுக்கறத வச்சுக்கிட்டு போய் இவர் மேல ஊழல் சொல்றீங்க. இப்படிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் எந்த அளவுக்கு பித்தலாட்டம் பண்றாரு பாருங்க. நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றிட்டு பாருங்க. இப்படி மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி இரண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வாக்காள பெருமக்கள் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இரண்டு கட்சி தொண்டர்களும் ஊழலை பற்றிய கவலை எதுவும் இல்லாம தங்கள் தலைவர்களோட பேச்ச ரசிச்சு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்த பிரச்சாரத்துல துண்டு சீட்டு இல்லாம என்னோட நேருக்கு நேர் விவாதிக்க தயாரானு ஸ்டாலினுக்கு சவால் விடுத்தார் எடப்பாடியார். எடப்பாடி பழனிசாமி மீது ஊழல் குற்றச்சாட்டு கூப்பிடுறவா, நானும் வர நீயுமா, எந்த துண்டு சீட்டு இல்லாதவா, உண்மையாக இருந்தால் நேரடியாக இதுக்கு ட்விட்டர்ல பதில் கொடுத்த ஸ்டாலின், ஊழல் புகார் விசாரணைக்கு எதிரான வழக்கை வாபஸ் வாங்குங்க, அதோட கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கிற ஊழல் புகார்கள் மேல நடவடிக்கை எடுங்க, அதுக்கு அப்புறமா வாங்க நேருக்கு நேர் விவாதிக்கலாம்னு சொல்லி வந்த எடப்பாடியார் பக்கமே திருப்பி அடிச்சிட்டாரு. ஆனா இதுக்கெல்லாம் அசராத எடப்பாடியார் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி பேசுறாருன்னு ஸ்டாலினை கலாச்சாரு. நீதிமன்றத்தில் கூட அவர் கட்சி சேர்ந்தவை தான் போட்டாங்க. அது நீதிபதி என்ன சொன்னாங்க தீர்ப்புல, வழக்கு போட்ட உடனே நீதியரசர் பேசுறார், இந்த வழக்கை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை ஏசியில அந்த துறைக்கு விசாரிக்க வேண்டும், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு அதை உத்தரவு போடுறார். அந்த துறை விசாரிச்சு அப்போ சொல்றாரு, இதை விசாரிச்சு சீர்திருக்கலாம், அதாவது ஒட்டி சீரிச்சு கோட்டை தாக்கப்படணும். அதே மாதிரி இந்த ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை விசாரிச்சு சீலடிச்சு கோட்டை கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஜட்ஜி இதுல மேலிருந்து வாரியா ஊழல் இருப்பதா சொல்லி நான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுன்னு சொல்றாரு. இதுதான் நடந்த உண்மை. ஸ்டாலின் மறுக்கட்டும், நான் அதுக்கு பதில் சொல்றேன். இத நாங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் தாக்கல் பண்ணோம். இன்னைக்கு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை விசாரிச்சு சீல் வச்சு நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. ஆனா மேலிருந்து வாரியாக இதை ஊழல் நடப்பட்டதாக நீதியரசு சொல்வார். ஆகவே இதை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் நாங்க மேல்முறையிட்டோம். அங்கே உச்ச நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் அமர்ந்து பிரிச்சு பார்த்து இது உயர்ந்ததல்ல, விசாரிக்க தடை விதிக்கிறேன்னு தடை வச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே, உச்ச நீதிமன்ற நீதிபதியோட நீ பெரிய அதிபதியா? உச்ச நீதிமன்ற நீதிபதியே சரியில்லைன்னு தானே இன்னைக்கு தடையான கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதுக்கே முடிச்சு போற, நீ வா பேசு, என்னென்ன துறையில குற்றச்சாட்டு சொல்லு, நாங்கள் பதிவு கொடுக்குறோம். அரசியல்ல எந்த விஷயம் எப்ப விஸ்வரூபம் எடுக்கும்னே தெரியாதுங்க. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தேவராயபுரம் கிராம சபை கூட்டத்தில் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்ட அதிமுக பெண்ணை ஸ்டாலின் கடுமையாக பேசினதும் திமுக தொண்டர்கள் அந்த பெண்ணை கூட்டத்தில் இருந்து துரத்துனதும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பிரச்சனை எஸ்சி எஸ்டி ஆணையம் வரைக்கும் போயிருக்கு. வேலுமணி அமைச்சிருக்கார், அவர் உட்கார் உட்கார், கையில வைக்காதே. ஹலோ மேடம், மேடம் நான் பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு. வேலுமணி அமைச்சிருக்காரு, உங்களை வெளில போங்க, வெளியில போங்க.
நான் பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு. வேலுமணி அமைச்சிருக்காரு, உங்களை வெளில போங்க, வெளியில போங்க. வேலுமணியோட பக்கத்து வீடு அவங்க, போலீஸ்ல படிச்சிருங்க, போலீஸ் கூப்பிடுங்க, போலீஸ் கூப்பிடுங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பான கனிமொழியின் குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுத்த அதிமுக அமைச்சர் தொண்டாமுத்தூர் சம்பவத்தை பத்தி கனிமொழி ஏன் பேசலன்னு கேட்டு திமுக தரப்பை சூடேத்தினாரு. பொள்ளாச்சி அந்த பாலியல் குற்றம் நடந்ததாக சொல்லுகின்றார்கள். அதற்கு அரசு நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என்று சொல்லி யாராக இருந்தாலும் தண்டிக்க விட வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதே மாண்பு முதலமைச்சர் தான். அதுல யாராக இருந்தாலும் ஒளிமுறை இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டும். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருந்தார், நேற்று கைது செய்யப்பட்டவர் என்று கூட சொன்னார்கள். உடனடியாக அவர் கைது செய்ததில் அரசு குறுக்கீடு செய்யவில்லை, சட்டம் தன் கடமை செய்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அவர் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலே மாண்பு அம்மாவின் வழியில் முதலமைச்சருக்கு தெளிவாக இருக்கின்றார். இவ்வளவு குரல் கொடுக்கின்ற, இதற்கு மட்டும் குரல் கொடுக்கின்ற கனிமொழியின் ஏன் பாரபட்சமாக ஒரு பெண் பொது இடத்தில் திமுக ரவுடிகளால் குண்டர்களால் அநாகரிகமாக தான் நடக்கப்பட்டு தாக்கப்பட்டு காவல்துறை அவரை கைது செய்து காவல்துறை கூட அவரை அப்புறப்படுத்துகிறது. முறையான கேள்வியை கேட்டாலும் கூட அவர் மீது எந்த குற்றமும் இல்லாட்டாலும் கூட காவல்துறை அவரை அப்புறப்படுத்துகிறது. அப்புறப்படுத்தி காவல்துறை அழைத்து செல்கிற நேரத்தில் காவல்துறையையும் மீறி அவர் தாக்குகின்றார்கள். இதையெல்லாம் கண்டிக்காத கனிமொழியை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். எல்லா தலைவர்களும் ஒவ்வொருத்தரா தேர்தல் களத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் மூத்த தலைவரான ப. சிதம்பரம் தன்னோட பாணியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. அதிமுகவை அவர் கிண்டல் அடித்ததை அங்கிருந்து அத்தனை பேரும் அவ்வளவு ரசித்து கேட்டாங்கன்னா அவர் பேச்சு எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு பாருங்களேன். முதல் பயம் முதல் பயம் நரேந்திர மோடி கனவு வளர்ந்தாலும் பயம், அமித்ஷா கனவு வரப்போவதாக செய்தி வந்தாலே பயம். அம்மா திராவிட முன்னேற்றோ யார் வேண்டாம், அக்கா திராவிட முன்னேற்ற மாமியார் திராவிட முன்னேற்றா, மாமனார் திராவிட முன்னேற்றா, யார் வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றமே அதிமுகவை பா சிதம்பரம் ஒரு பக்கம் கிண்டல் செஞ்சாருன்னா, மறுபக்கம் கமலஹாசனை கிண்டல் செஞ்சு அதிமுகவோட மூத்த தலைவர் கே பி முனுசாமி பேசினார். ஆனால் ஒரு மூத்த தலைவர் பேசுற விதம்தான் கொஞ்சம் கொச்சையா இருந்தது. கமலஹாசனுக்கு வந்து தகுதி கிடையாது, அரசியல் தகுதி கிடையாது. ஏன்னா தனி மனித வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாத, தனி மனித வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதன் பொது வாழ்க்கையில் எப்படி ஒழுக்கமா இருக்க முடியும்? பெண்களுக்கு சம பங்கு கொடுக்கறேன்னு சொல்றான். அந்த பெண்களுக்கு சம பங்கு கொடுத்தா முதல் மணி உங்ககிட்ட ஒழுங்கா இருந்திருக்கணுமே இல்லையே. இது தவிர இன்னும் பல்வேறு அரசியல்வாதிகள் பிரச்சார மேடைகள்ல கலக்கிட்டு இருக்காங்க. 5000 ரூபாய் கொடுக்க சொன்னோம், ஐயோ ஸ்டாலின் சொல்லிட்டாரே 5000 ரூபான்னு சொல்லி 2500 ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்ததார விட்டுருக்கலாம்ல, ஒரு மேலாண் அமைச்சர் சொல்றாரு ஸ்டாலின் சொன்னார் நாங்க கொடுத்துட்டோம் 2500 ரூபாய், ஆனா சும்மாலாம் கொடுத்துட்டோம், நாங்க ஒன்றும் விட்டா இல்ல.
தாய்மார்கிட்ட 2500 ரூபாய் கொடுத்தா அந்த பணம் ஆம்லைன் மூலமா டாஸ்மாக்கு எங்க வருமானம் வந்து ராஜேந்திர பாலாஜியை தான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா என் தகுதிக்கு இனிமேல் அவரை பற்றி பேசுகிறத எனக்கு விருப்பம் இல்லை. நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஒரு நபர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா அது ராஜேந்திர பாலாஜி தான் சார், வேற யாரும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறான் பத்திரிகைக்காரன், அது கூனூர் போட்ட பத்திரிகையாரன் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன கிளப்பிடுறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய தலைவர், முக ஸ்டாலின் ஒரு தலைவர், பலத்த போட்டி, இதில் நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். சரி, யார் எடப்பாடி பழனிசாமி யாருன்னு தெரியாது. இந்த எடப்பாடி பழனிசாமிய ஜெயலலிதா செத்து போறதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா? அவர் என்ன இந்திய போராட்டத்துல போனாரா, விசாவில போனாரா, விலைவாசி உயர்வு போராட்டத்துக்கு உள்ள போனாரா, என்னைக்காச்சும் போலீஸ்ல போய் மாட்டிருக்கு, பொது வாழ்க்கைக்காக ஜெயிலுக்கு போன வரலாறு உண்டா? எதுவுமே இல்லை. ஒரு விபத்து, ஏதோ ஒரு காரணம், ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தாரு, அவரை தள்ளி விட்டு சசிகலாங்கிறம்மா இவரை கொண்டு வச்சது ஒரு நல்ல நம்பிக்கையில தோலை தட்டி கொடுத்துச்சு. அது நாயுடைய தவறு நன்றியாருன்னு சொல்லுவோம் இல்ல, அது மாதிரி அந்த அம்மா நன்றியாருன்னு சொல்லிச்சு. அது நன்றியா இல்லை, அந்த அம்மாவுக்கே நன்றியா இல்லை. தனக்கு யார் பதவி கொடுத்தாங்களோ அந்த அம்மாவுக்கே நன்றியா இல்லாத ஒரு ஜீவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றியா இருக்க போகுது இருக்க. காலச்சூழ்நிலை அவரை முதலமைச்சராக உயர்த்தியது. ஏன்னு சொன்னால் அவர் 1989 புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வந்து, பிற மாவட்ட கலைச்சராக, பால்வளத் தலைவராக, கூட்டுறவு வங்கி தலைவராக, பிற நாடாளுமன்ற உறுப்பினராக, பிற மாண்புமிகு அம்மா அவர்கள் அமைச்சராக உருவாக்கப்பட்டு தொண்டனாக, ஒரு தொண்டனாக இருந்து முதலமைச்சராக வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் சாத்தியம். இன்றைக்கு திமுக போல அல்ல, திமுகவில் கருணாநிதி, அதுக்கடுத்து மு க ஸ்டாலின் முன்னிலைப்படுத்தார், பிற கனிமொழி முனைவர் தயாநிதி மாறம் முன்னிலைப்படுத்தப்படுகிறார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், அந்த மாதிரி நிலைமையெல்லாம் திமுக தவிர பரம்பரையாக அந்த ஆட்சி செய்கிறவங்க கட்சியில் ஆதிக்கம் செலுத்துகின்ற கட்சி திமுக தான். இப்படி அரசியல் கட்சிகள் எல்லாம் பிரச்சாரத்தில் பிஸியாக இருக்கும்போது அதிசயம் நடக்கும் என்று காத்திருந்த ரஜினி ரசிகர்களோ ஏமாற்றத்துடன் போஸ்டர் ஒட்டி தங்கள் சோகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கதை ஒன்று கண்டோ அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பீர். அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி, அவன் கல்ல வித்தோம் மண்ண வித்தோம் சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான். ஓட்டு போடும் மதி கெட்ட ஆட்டு மந்த நாம தான், நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல்ல காட்டி இருக்கிறோம். 100 கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க, 1,00,000 கோடி ஊழல் செஞ்சு ஆட்டைய போட்டாங்க.